கடலூரில் பெண் பணியாளர்களிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு 50 லட்சம் இழப்பீடு வழங்க கோரியும் பெண் பணியாளர்களிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட கூட்டுறவு சங்க அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர்.